அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த காலபருவருக்கான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் எதற்கு நம்ம செய்யணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போயிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அது என்னன்றதான் இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்லாம் பார்க்கலாம் எல்லா வித தடைகளும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காலபைரவருக்கான பரிகாரம் தான் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இதற்கு செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யலாம் இது வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் தான் செய்யணும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா ஐந்து வகையான எண்ணெயை நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கொள்ள வேண்டும் ஐந்து வகையான எண்ணெய்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்ப எண்ணெய் பொங்க எண்ணெய் அடுத்தது நெய் நான் இப்போ ஆறு சொல்லியிருக்கேன் இந்த ஆறில் உங்களுக்கு அஞ்சு போதும் எது கிடைக்குதோ அந்த வகையான எண்ணெய் வாங்கிக்கோங்க இதை தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நீங்கள் எந்த டைமில் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் தான் போடணும் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆன பிறகு நீங்கள் போயிட்டு இந்த விளக்கு போடணும் இந்த விளக்கு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்ணையும் ஒன்றாக சேர்த்துக்க கூடாது தனித்தனியான அகலில் ஒவ்வொரு எண்ணையும் விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்கள் போட்டு அந்த விளக்கு ஏற்றக்கூடிய தீபம் வந்து தெற்கு முகமாக பார்த்து இருக்குமாறு நம்ம வைக்க வேண்டும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தெற்கு முகம் பார்த்து நம்ம விளக்கு ஏற்ற மாட்டோம் பொதுவாக சுவாமிக்கு முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு தான் நம்ம வந்துட்டு தெற்கு முகம் பார்த்து விளக்கேற்றுவோம் ஆனால் இப்போது இந்த விஷயத்திற்கு நம்ம காலபைரக்கு போடக்கூடிய விளக்கானது நம்ம தெற்கு முகம் பார்த்து தான் நம்ம ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறமா நீங்கள் சுவாமி முன்னாடி உட்காந்துக்கோங்க உட்கார்ந்து ஒரு அப்பா கிட்டே எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நீங்கள் பைரவர்கிட்ட கால பைரவர்கிட்ட பேசுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் உரிமையோடு சொல்லி கேளுங்க எனக்கு சரி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு முடிந்த அளவுக்கு பைரவ அஷ்டகம் படிங்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை வேண்டிட்டு நீங்கள் வந்துடுங்க இல்லை கூடுதலாக உங்களுக்கு இன்னும் ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா பைரவ அஷ்டகம் படிங்க படிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஓரிரு வாரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் குறைவது உங்களுக்கு கண்கூடாக பார்க்க முடியும் அந்தளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த முறை இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே வித்தியாசம் தெரியும் நம்ம ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்குது எல்லாருக்கும் என்ன பண்ணுனா நம்ம கஷ்டம் தீருன்றது எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் தவிச்சிட்டு தான் இருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் குருமார்கள் எல்லாருமே நமக்கு சின்ன சின்ன குறிப்புகளாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்பப்போ நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நமக்குன்னு ஒரு நேரம் வரப்போ நமக்கு தெரிய வரும் அப்போ அதை பயன்படுத்தி நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நம்ம வெளிவரத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியது தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய கஷ்டம் தீர இதை முழு மனதோடு நீங்கள் செய்து பாருங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறைந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி